காங்கிரசுக்கு முழுநேர தலைவரை நியமிக்க வேண்டும் என கபில் சிபல், சசி தரூர், குலாப் நபி, ஆனந்த் சர்மா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் 20 பேர் கூட்டாக சோனியாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். செயற்குழுவுக்கு தேர்தல் நடத்தவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மூத்த தலைவர்களின் திடீர் போர்க்குடியால் அப்செட் ஆன சோனியா இடைக்கால தலைவர் பொறுப்பிலிருந்து விலகப் போவதாக நெருக்கமான தலைவர்களிடம் கூறியுள்ளார். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் முகக்கவசம் அணிய வேண்டாம் என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. மூச்சுவிட சிரமப்படுவர் என்பதால் இம்முடிவை WHO எடுத்துள்ளது. கொரோனா தீவிரமாக பரவும் பகுதியில் வசிக்கும் 6 முதல் 11 வயது வரையிலான குழந்தைகள் மாஸ்க் அணிய வேண்டும். 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும். பெரியவர்களுக்கான எல்லா விதிமுறைகளும் 12 வயதை தாண்டிய குழந்தைகளுக்கு பொருந்தும் என WHO கூறியது. ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சினிமா மற்றும் டிவி சீரியல்களின் படப்பிடிப்புகளை மீண்டும் துவங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. கேமரா முன் நடிப்பவர்கள் தவிர மற்றவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும். 6 அடி இடைவெளி, அடிக்கடி கைகளை கழுவுதல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். பார்வையாளர்கள் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. குறைந்த பணியாளர்களையே பயன்படுத்தலாம். புதிய கல்விக் கொள்கையை சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்தது. மும்மொழிக் கொள்கைக்கு தமிழகத்திலும் எதிர்ப்புகள் இருந்து வருகிறது. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக ஆசிரியர்கள், பள்ளி முதல்வர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என மத்திய அரசு கூறியுள்ளது. August 24 முதல் 31 ஆசிரியர்கள் innovateindia.mygov.in இணையதளத்தில் கருத்துக்களை பதிவிடலாம். இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்வதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. மாநிலத்திற்குள்ளும் வெளியிலும் இனி சுதந்திரமாக மக்கள் சென்று வரலாம். மாநிலங்களுக்குள்ளும் மாநிலங்களுக்கு இடையேயும் மக்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு தடை விதிக்கக்கூடாது என மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. இதை ஏற்று புதுச்சேரி இந்த முடிவெடுத்துள்ளது. இதேபோல் தமிழகத்திலும் இ பாஸ் ரத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட மாநில எல்லையை தாண்ட இ பாஸ் தேவையில்லை என மத்திய அரசு அறிவித்திருப்பது பற்றிய கேள்விக்கு இ பாஸ் தளர்வு நோய் தடுப்பு பணிக்கு சவாலாக இருக்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். கொரோனா பாதித்தவர்கள் பெரும்பாலும் நாட்பட்ட வியாதிகளால் தான் இறக்கின்றனர். கொரோனாவால் இறப்பவர்கள் மிகவும் குறைவுதான். பீதி வேண்டாம் எனவும் விஜயபாஸ்கர் சொன்னார். இது ஒரு சவாலான விஷயமா இருந்தால் கூடங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்றோம். இது வந்து இந்த தளர்வு வந்து ஒரு சவாலாக சுகாதாரத்துறைக்கு இருந்தாலும் கூட, ஒருத்தர் டிராவல் பண்றதுனால நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுமான்ற விட யார் டிராவல் பண்ணாலும் மாஸ்க் போட்டுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம சொல்றது அரசாங்கம் சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா என்பது முதலமைச்சர் சொன்ன கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அந்த வழிமுறைகளை பின்பற்றணும். சோசியல் டிஸ்டன்ஸை பின்பற்றணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஒருவர்கிட்ட நம்ம தள்ளி நிற்கணும். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே நிச்சயமாக நம்ம நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அதை ஒரு பெரிய கேம்பெயினாக தொடர்ந்து நம்ம பண்ணுறதுக்கான திட்டமிட்டு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோன்றதை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று கூட இறப்பு எண்ணிக்கை வந்து 80 அப்படின்னு இருந்தால் அதன் புல்லட்டினை நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் தான் மிகுந்த வெளிப்படையாக இந்த கணக்கை நாங்கள் கொடுக்குறோம். அதில் என்ன விஷயம் அப்படின்னா, 80 அப்படின்னா அதில் 8 பேர் வந்து காஸ் ஆஃப் டெத் கோவிட்னால மரணம் ஏற்பட்டது 8 பேருக்கு. ரொம்ப கிளியராக சொல்கிறேங்க. மீதி 72 பேருக்கு காஸ் ஆஃப் டெத் கோவிட் கிடையாது. காஸ் ஆஃப் டெத் வந்து இணை நோய்கள், பிற நோய்கள், இன்னப்பிற நோய்கள் இருந்தாலும் கூட அந்த கோவிட்டும் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு காரணத்தினால, ஒரு கேன்சர் டிசீஸாக இருந்தாலும், ஒரு கிட்னி டிசீஸாக இருந்தாலும், ஒரு கார்டியக் அரெஸ்டாக இருந்தாலும் கூட, ஒரு பிரெயின் டியூமராக இருந்தாலும் அவங்களுக்கு கோவிட் தொற்று இருக்கின்ற காரணத்தினால அதுவும் கோவிட் மரணங்களாக மத்திய அரசினுடைய விதிமுறைகளின்படி கணக்கிடுறோம். அதனால தான் இந்த எண்ணிக்கை கண்டு நீங்கள் 2 தான் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம். முதல்வர் வேட்பாளர் விஷயத்தில் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தேனியில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பேசினார். எனக்கு விசுவாசமாக தொண்டர்கள் இருக்க வேண்டும் என நான் நினைத்ததில்லை. கட்சிக்கு விசுவாசமாக இருங்கள், அது போதும் என்றார். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லதாக இருக்கட்டும். 2021 அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதே நமது இலக்காக இருக்கட்டும் எனவும் பன்னீர்செல்வம் கூறினார். மைல்களுடனான தனது பந்தத்தை விளக்கும் அழகிய வீடியோவையும் ஒரு ஹிந்தி கவிதையையும் பிரதமர் மோடி தனது ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்குகள் மூலம் பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோ டெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் படமாக்கப்பட்டுள்ளது. மைல்களுக்கு பிரதமர் உணவளிப்பது, தோகை விரித்தாடுவது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் இந்தியாவில் 3 நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. பாரத் பயோடெக், ஜைடஸ் கேடிலா என்ற 2 இந்திய நிறுவனங்களின் தடுப்பூசிகள் 2ம் கட்ட பரிசோதனையில் உள்ளன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசியை தயாரிக்கும் பணியில் சீரம் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது.
இந்த நிறுவனம் மூன்றாவது கட்ட பரிசோதனை நடத்தி வரும் நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறினார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு இன்று 30 லட்சத்தை தாண்டியது. பலி 56,883. August 7 பாதிப்பு 20 லட்சமாக இருந்தது. அடுத்த 15 நாட்களில் 30 லட்சத்தை தாண்டியிருப்பது நோய் பாதிப்பின் வேகத்தை காட்டுகிறது. இதுவரை 22,82,358 பேர் குணமாகியுள்ளனர். மீண்டவர்கள் விகிதம் 75% உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் பாதிப்பு 379,385 உள்ளது. பியூசி எனப்படும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களின் இன்சூரன்ஸை புதுப்பிக்கக்கூடாது என இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. விபத்து காப்பீடு தொகை கோரும்போது மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாவிட்டாலோ காலாவதியாகியிருந்தாலோ இழப்பீடு வழங்க வேண்டியதில்லை எனவும் காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம் கூறியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் ஞாயிறுதோறும் முழு ஊரடங்கு நடைமுறையில் உள்ளது. டாஸ்மாக் மதுக்கடைகளும் மூடப்படுவதால் கஸ்டமர்கள் முந்தைய நாளே சரக்குகளை வாங்கி இருப்பு வைத்துக் கொள்கின்றனர். இதனால் சனிக்கிழமைகளில் விற்பனை அமோகமாக இருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் நேற்று மட்டும் 250 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மது விற்கப்பட்டிருக்கிறதாம்.